மகிந்தவிடமிருந்து முஸ்லிம்களை சர்வதேசத்தினரே பிரித்தனர் என தேசிய காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஏ.எல்.எம் அதாவுள்ளா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மஹிந்த ஆட்சியில் அனைத்து இன மக்களும் ஐக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மஹிந்தவை ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்க வேண்டுமென்று திட்டம் திட்டிய சர்வதேசத்தினர் மஹிந்தவிடமிருந்து முஸ்லீம் சமூகத்தை பிரித்தார்கள். இதனால்தான் நரித்தந்திரம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஒருவரை பிரதமராக நியமித்தார்கள். இந்த சூழ்ச்சியினால் இன்று நாடே சிதைவடைந்துள்ளது. இதனையிட்டு நாம் மிகவும் கவலையடைகின்றோம். 19வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைத்து விட்டார்கள். இதனால்தான் அரசாங்கம் ஸ்திரத்தன்மையை இழந்துள்ளது. இந்த அரசாங்கத்தால் மக்கள் அனைவரும் இன்று எச்சத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு இன்று மஹிந்த கோட்டா தலைமையிலான அரசாங்கம் ஒன்றுதான் அவசியம் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.